ஹாய் நண்பா, இனி நம்ம டிஎன் ஜாப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஆனுவல் பிளானர், நம்பர் ஆஃப் வேகன்சி, அதே மாதிரி சிலபஸ் சேஞ்ச் பண்ண ப்ராசஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டையை குழப்புற மாதிரி திரும்பியும் வந்து சிலபஸ் வந்து மாற்ற போகிறாங்களாமா, அதை பற்றின ஒரு அப்டேட் இன்றைக்கி தான் 27/12/2021 கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தந்தி சேனலில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. விரைவில் குரூப் 4 பாடத்திட்டம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாடத்திட்டம் குறித்து குழப்பம் வேண்டாம், புதிய பாடத்திட்டம் விரைவில் வெளியிடப்படும். டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா சிலபஸ் ஆப்ஷனில் தமிழ் மட்டும்தான் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து திரும்பியும் வந்து இவங்க வந்து ரீசிலபஸ் விட போகிறாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ரீசெண்டாக வெளியிட்ட அந்த சிலபஸை வச்சுட்டே நிறைய பேர் வந்து ஓகே ஃபைன், இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் திரும்ப திரும்ப வந்து இவங்க ஏன் இந்த மாதிரி குழப்பம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. எனிவே வந்து திரும்பியும் வந்து உங்களுக்கு ரீசிலபஸ் கண்டிப்பாக வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம சேனல் மூலமாக வீடியோ மூலமாக நம்ம தெரியப்படுத்திடலாம். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.